ஹை நண்பா, நான் தான் விபின். பப்ஜி மொபைலில் சீசன் 16 ரால் பாஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சர்வர் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சர்வர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 60 டேஸுக்கு நீங்கள் வேறு எந்த ஒரு சர்வரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இதனால் நிறைய பேர் கமெண்டில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ப்ரோ நான் வந்துட்டு தெரியாமல் யூரோப் சர்வர் வந்து செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை தெரியாமல் வந்துட்டு நார்த் அமெரிக்கா சர்வர் செலக்ட் பண்ணிட்டேன், இப்போ திரும்ப எனக்கு எப்படி வந்துட்டு ஏஷியா சர்வர் வருது, இல்லை வந்துட்டு நான் 60 டேஸ் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நண்பா வந்து இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ட்ரிக் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அன்லிமிட்டெட் டைமாக வேறு எந்த ஒரு சர்வர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். இந்த ட்ரிக்கை நம்ம கூட ஷேர் பண்ணது அஸ்ட்ராக் அகமத் அப்படின்றது தான். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணுறேன். இந்த ட்ரிக் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு ரூம் கார்டாவது இருக்கணும். அப்படி உங்கள்கிட்ட ரூம் கார்டு இல்லை அப்படின்னா உங்கள் கிளானில் போயிட்டு 300 கிளான் பாயிண்ட் கொடுத்து ஒரு ரூம் கார்டு வந்து ரெடியும் பண்ணிக்கோங்க. எவ்ரி 10 டேஸ்க்கு இங்கேருந்து உங்களால் ஒரு ரூம் கார்டு வந்து ரெடியும் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கார்டு இருக்குது. நான் வந்துட்டு என்னோட கொரியன் வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கொரியன் வெர்ஷனில் எந்த சர்வரில் இருக்கேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் யூரோப் சர்வரில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு 60 டேஸுக்கு வேறு எந்த ஒரு சர்வரும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு வந்து காமிக்கிட்டேன். நான் இப்போ வந்துட்டு எப்படி ஏஷியா சர்வருக்கு நான் இந்த என்னோட சர்வரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே ரூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, ஸோ நம்ம ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரூம் ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் ரூம் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரூம் கார்டு இருக்குது. நான் ஒரு ரூம் கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன். மேப் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணாலும் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இறங்கலே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சுச்சமாக ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூமை நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் இன்வைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இப்போ வந்துட்டு சர்வர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் நான் வந்துட்டு ஏஷியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஷியா செலக்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு மேட்ச் எல்லாம் ஆடணும் அப்படின்ற எந்த ஒரு ரிக்குயர்மெண்ட்டுமே வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு இந்த ரூமை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப இப்போ வந்துட்டு என்னோட செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த சர்வரில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஏஷியா சர்வர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 60 டேஸுக்கு எனக்கு வேறு எந்த ஒரு சர்வரும் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிள். ஸோ இதே மாதிரி உங்கள்கிட்ட ரூம் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சர்வர் சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாலும் வித்தின் செகண்டுக்குள்ளாடி உங்களுக்கு அந்த சர்வர்லேருந்து திரும்ப ஏஷியா சர்வருக்கு வர முடியும். பட் இதுக்காக நீங்கள் ஒரு ரூம் கார்டு வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ரூம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 டேஸ் உங்களுக்கு கிளான்லேருந்து ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ நண்பா வந்து சிம்பிளான ஒரு ட்ரிக் தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது சர்வர் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஏஷியா சர்வருக்கு நீங்கள் ரிட்டர்ன் வர முடியும். இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொரியன் வெர்ஷன் மட்டும் வந்து கிடையாது, வியட்நாம், குளோபல் எதில் வேணாலும் வந்துட்டு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நண்பா வந்து ஒரு வேளை பப்ஜி மொபைல் இதை வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு வேறு சர்வர் தெரியாமல் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தீங்களோ, ஸோ நீங்கள் வந்துட்டு திரும்ப ஏஷியா சர்வரில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.